பொதுவாகவே மதுரையில் இருக்கவங்களுக்கு கொடைக்கானல்னா ஒரு தனி பாசம். அதுவும் மதுரை பசங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடைக்கானல்னா ஒரு மிகப்பெரிய பாசம் இருக்கும். ஸ்கூல் டைத்தில் காலேஜ் டைத்துலாம் எக்கச்சக்கமான தடவை பைக்கில் போயிருப்பாங்க. அதே சமயம் எத்தனை தடவை போனாலும் கொடைக்கானல் இன்றைக்குமே அதே மாதிரி புதுசாகவும் இயற்கையாகவும் ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ நாங்களும் பல முறை கொடைக்கானல் போயிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பணும். அதுவும் இந்த லாக்டவுன் டைத்தில் கிளம்பணும். கண்டிப்பான முறையில் இ பாஸ் வேணும்னு சொன்னாங்க. ஒரு 4 to 5 டேஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பாஸ் கிடைக்கும், நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்களும் அப்ளை பண்ணால் கிடச்சிச்சு, அதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கிறீங்க. என்ட்ரன்ஸில் கொடைக்கானல் மலை ஏறும்போது கண்டிப்பான முறையில் பாஸ் கேட்குறாங்க. இப்போ போயிட்டு வந்தது கூட சொல்கிறாங்க, பாஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் போனால் தேவைப்படாது, பஸ்லேயும் ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்டு கொடைக்கானல் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ பாலமுருகன் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வத்தலகுண்டில் இருக்கும். ஸோ வத்தலகுண்டிலேருந்து ஒரு சின்ன ரைட்டில் டேர்ன் ஆகும், கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் தான் அங்கே. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு கவனிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடியா சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கான ஒரு பாசையிலே சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். கிச்சன்லாம் கூட போய் எங்களுக்காக காட்டுறேன். ஸோ இது வந்து சிக்கன் கிரேவி. நாங்கள் போனது கொஞ்சம் லேட் டைம்னால எல்லாமே காலி ஆயிடுச்சு, பட்டு ஒன்று ரெண்டு எங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சிக்கன் கிரேவி, விறகுல தான் சமைப்பாங்க. அது வந்து மட்டன் சுக்கா. ஸோ கடைசி டைத்தில் நம்மளுக்கு போயிருந்தனால இந்த ஷாட் தான் கிடச்சிது. ஃபுல்லாமே மண்பான சமையல், அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக சிறப்பு. அது வந்து சிக்கன் சுக்கா குழம்பு இதை பற்றிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இங்கே சாப்பிட்றது. அண்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி அந்த டைத்தில் வந்து வயிற்றுல கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது டைஜஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பெஸ்ட்டு வந்து மட்டன் சுக்கா தான். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. பிச்சு காட்டுறேன் பாருங்களேன், பா நினச்சாலே மறுபடியும் சாப்பிடும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா. ஒரு எண்ணெய் மட்டன் சுக்கா மசாலாவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா கொடைக்கானல் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த புறா பார்க்குறதுக்காகவே நிப்பாட்டுவோம். அங்கே ஒரு டீ கடை இருக்குது. கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு இந்த பாஸ் விஷயம்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஷன் பண்ணிட்டு நான் ஹில்ஸ் ஏற போகிறோம். அடுத்த டம்டம் பாறையில் தான் நிப்பாட்டுவோம். பட் நாங்கள் டம்டம் பாறையெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு இருக்க காரணத்தினால அங்கேருந்து மஞ்சளாறு அணை தெரியும். ஸோ அதெல்லாம் அடிக்கடி பார்த்துருக்க காரணத்தில் நேராக நம்ம டாப் ஹில்லுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பாஸ்லாம் காமிச்சு போலீஸ் அஃபிஷியல்கிட்ட கரெக்ஷன் வாங்கிட்டு சரியாக மணி ஒரு 5:30 இருக்கும். ஸோ மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். அந்த ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. காருக்குள்ளேருந்தே நான் எடுத்தேன். அந்த வானம் பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த க்ளவுட்ஸில் தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு லாக்டவுன்னால். கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்கில் நாங்கள் போயிருந்தோம். கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எல்லா சைட்டுமே அங்கே ஓப்பன் ஆகலை. நார்மலாக நீங்கள் கொடைக்கானல் என்னென்ன சுற்றி பார்ப்பீங்களோ அது எதுவுமே அங்கே ஓப்பன் ஆகலை. கொடைக்கானல் போனால் எங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ் இந்த ஸ்டேயிங் பிளேஸ் தான், மிஸ்டி மவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுபுரத்தில் இருக்குது கொடைக்கானலில். இந்த அவுட்டோர் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடை பார்த்துடலாம். இது ஒரு பெரிய வீடு, ஒரு 2 BHK. ஸோ இதுதான் ஹால் பாருங்கள். அண்டு இது ஒரு பெட்ரூமு. ஸோ ரெண்டு பெட்டு போட்டிருப்பாங்க. இந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கம்பளி, பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும். லைட் இருக்குது. ஸோ அங்கே கொடைக்கானல் ஃபேன் ஆஃப்கோர்ஸ் தேவைப்படாது, ஏசியும் தேவைப்படாது, அவ்வளோ குளிர் இருக்கும். ஒரு நல்ல கண்ணாடி இருக்குது. பெட்டும் நல்ல சாஃப்டாக இருக்கும். அண்டு இது வந்து காமன் டாய்லெட்டு. ஸோ ஹால் பக்கத்துலேயே இருக்கும், கிசர் இருக்கும் சுடுத்தணிக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. சிதுவும் கபோர்ட்ஸ் அதே மாதிரி தான். இது வந்து நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு. இங்கேயும் கிசர் வச்சுருப்பாங்க. இதை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு வியூ இருக்கும். அந்த பாறைகள் அப்படி ஈரக்கசிவு நீங்கள் பார்க்கலாம். நல்ல கொஞ்சம் வெயில் பகல் நேரத்தினால, பட் அவ்வளோவா வெயில் அடிக்காது. கொஞ்சம் அந்த குளிர்ந்த காற்று இருக்கு, நல்லா வெயிலை கம்மி பண்ணிடும். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இதுதான் மெயின் ஹாலு. கிச்சன் இருக்குது, பாத்திரங்கள் சாமான் செட்டுகள்லாம் இருக்குது. வேணால் நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்லாம்.
அண்ட் இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வேறு இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது, அதில் ஃபுட்டேஜ் நான் காட்டுறேன். இதுதான் வியூ. நாங்கள் ஆப்போசிட்டில் அப்படியே பா, இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வியூ அந்த மிஸ்டி மவுண்டைன் அப்படின்ற இடத்துல இப்போ நான் காட்ட போகிற ஒரு செடி அப்படியே எல்லா இடத்துலையும் நிறையா இருக்கும், ஒரு அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது பூ சொல்ல முடியாது, அது இலையிலே அவ்வளோ சிகப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் இந்த இலையே அப்படி ரத்த கலரில் இருக்கும். அந்த பச்சை பசியல் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த ஓட்டு வீடு மாதிரி இந்த செட்டப்புக்கும் இது பயங்கர அட்ராக்ஷன் இருக்கும். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. அங்கே தான் நாங்கள் வந்த கார் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காகவே வருவோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்தது. இது மாதிரி இங்கே நிறைய காட்டேஜஸ் இருக்குது, வேணும் நீங்கள் புக் பண்ணலாம். பர்டிகுலர் நாங்கள் தங்கியிருந்ததில் உங்களுக்கு இடம் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நீ இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எடுத்து தரேன். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வியூவாக இருக்கும். அண்ட் மாடி போயிட்டு இன்னும் வியூவை காட்டுறேன், அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கேயும் ரெண்டு வீடு இருக்குது. அப்பாடா, அண்டு நல்ல ஒரு சிட்டுக்குருவி, கிணத்துக்குருவி, மைனா இதெல்லாம் இங்கே நிறைய சுற்றும். அந்த சத்தமே உங்களுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும் ப்ளேஸ். ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு ஒன் டே டூ டே போனீங்கன்னா பெஸ்ட்டு ப்ளேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகிறதுக்கும் ஒரு ஒரு கொடுக்குற மணிக்கு ஒரு வர்த். ப்ரைஸ் டீசல் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னால எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. நார்மலாக உங்களுக்கு ப்ரைஸ் வேணும், நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டி மவுண்டைன் அப்படின்ட்டுருக்கு. இதை பார்த்ததோட நெக்ஸ்ட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். ஸோ ரெஸ்டாரண்ட் அங்கே உள்ளக்கே இருக்குது, ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுற எப்படி போகிறோன்ட்டு. ஸோ இட்லி, தோசை, பொங்கல், தோசையிலே வெரைட்டி இருக்குது. ஆவி பறக்க கொடுப்பாங்க, நல்லா நீங்கள் சாப்பிட்லாம், அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ரா வேறு அந்த எக்கெல்லாம் சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த வியூ பார்த்துக்கிட்டே ஒரு சூப்பர் காஃபி. பிரேக்ஃபாஸ்ட் முடித்தவுடனே காஃபி சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, செம்ம காஃபி குடித்தோம். அப்படியே அங்கனுக்குள்ளே ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது, இதுதான் அந்த இது. ஸோ இங்கே சின்ன சின்ன பார்ட்டி அங்கே வந்து தங்குறவங்க வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கூட ஒரு மீட்டப் பண்ணலாம் நீங்கள் அங்கே. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான், அப்படியே வாக் மாதிரி போகலாம் நீங்கள். இதுவே ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் ஆக்சுவலாக, அப்படி இருக்கும். இப்போ வந்திருக்கும் போது ரொம்ப க்ரௌட் இல்லை லாக்டவுன்னால். ஸோ ஒரே ஒருத்த கப்பல் அந்த கார் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ரோடு நீட்டாக உள்ளுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. பில்டிங்லாம் தனித்தனியாக, ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அங்கங்கே டஸ்ட்பின் இருக்கும். ஸோ இந்த வியூவே பாருங்கள், அப்படியே திரும்பி காட்டுறேன் இந்த மேலேருந்து, அதை பாருங்கள் மொத்த கொடைக்கனலே தெரிகிற மாதிரி இருக்கு. வா, இங்கே ஒரு சின்ன கிணறு வச்சுருப்பாங்க, மழை நீருக்கும் அப்புறம் சேகரிப்புக்காக. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ்லாம் இருக்குது சொன்னேன் இல்லையா, ரெகுலராக க்ளீன் பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே போனாலே எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ரூபா கூட ஃபீல் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க, நாங்கள் அடிக்கடி போய் தங்குறதுனால நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கேருந்து முடிச்சாச்சு, அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். லைட்டாக ஒரு 10 செகண்ட் அப்படியே வெதர் மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் அங்கே அடிக்கடி மாறும். சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் குளிர்காலத்தில் போனீங்கன்னா அப்படியே பனி உங்கள் வீட்டு வாசலுக்குள்ள வந்து தடவுற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ளேஸ் இது. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம்.
கிளம்புனதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தா பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், இல்லை புதுசு புதுசாக சாதிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேனு சொல்லிட்டு நாங்களாக வண்டியை விடுவோம். அந்த மாதிரி போய் கிடச்ச பிளேஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. பாதையை பாருங்களேன், இதெல்லாம் குட் கிராமம். கொடைக்கானலுக்குள்ளே ஃபுல்லாமே விவசாயம் தான் பண்ணுவாங்க, சின்ன சின்ன கூலி வேலைகள் அங்கனக்குள்ளேயே பார்த்துக்குவாங்க. இது வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜு, அந்த சைடில் அங்கே தெரிகிறது. அண்ட் இங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிளான்டேஷன் இருக்குது. நான் அடுத்து வந்து ஒரு கார் ஒன்று தனியாக இருக்கும், அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபோட்டோ எடுக்கணுன்னா யோசிக்காமல் வந்துருங்க, அந்த படிப்படியாக தெரியுதுல்ல, அதெல்லாமே வந்து விவசாயம் தான். ஸோ கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸுக்கு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். தூரத்தில் ஒன்று தெரியும், மேகம்லாம் எப்படி சேர்ந்து வருதுன்னு ஃபஸ்ட் அது பாருங்கள். அண்ட் அந்த கார் கிட்டக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஃபோட்டோவுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஷூட், ஒரு கப்புள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணுன்னா கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேசஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டு இதில் வந்து நான் கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் எடிட்டிங்கில் நீங்கள் கலர்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பக்காவான ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு ஏரியா இது. வியூ பாருங்கள், இது ஒரு சைட் சீயிங் தான் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி புது ஏரியாக்கள்லாம் நாங்கள் ஏதாச்சும் ஒரு இடங்களில் போய் நிப்பாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்போம், அதையும் தான் அவங்கள்ட்ட காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நாயுடுபுரத்துக்கு மேலே போங்க, இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஹெவன் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கொடைக்கானலில் இன்னும் இதோட அழகழகான எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதையும் நாங்கள் சேர்த்து காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளேயே வந்து டக்குன்னு வேறு இடத்துக்கு போயிடலாம், டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸுக்கு போனோம். பேரி ஃபால்ஸ், அது பெரிய கேட் இருக்கும், லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு வழியே நம்ம போயிடலாம். அண்டு தண்ணி இல்லாத காரணத்தினால பெருசாக கூட்டமும் இருக்காது. அண்ட் சீசன் டைம் வேறு இல்லை. தண்ணி இருக்க டைம் போனீங்கன்னா நிறைய தண்ணி ஒழுகும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இதில் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நான் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கும் இந்த சுற்றி தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ரம்புற மாதிரி இருக்கும். இந்த புல்கள்லாம் அவ்வளோவா தெரியாது. அண்ட் இந்த மாதிரி வட்டமாக அந்த பாலம் இருக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி வடிகிற இடத்த நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த விலாக் ஃபுல்லாமே நான் பிளான் பண்ணது நீங்களே இதை வியூ பார்க்கணும், உங்கள் கண் வழியாக பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். அதனால தான் நான் அதிகமாக முகம் இதில் காட்டலை. பார்த்தீங்களா அந்த பாறையில் சின்ன சின்ன பச்சை பச்சையாக இருக்கு இல்லையா, அது ஃபோட்டோவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபோட்டோ போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய ஒரு அக்ரிகல்ச்சர் இது வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே கேட்டு பார்த்தோம், போக முடியல. சீசன் டைத்தில் ரோஸ் போடுறது, சின்ன சின்ன பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் போட்டு பராமரிக்கிறது எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா அது. ஸோ இதையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பும்போது தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, பார்க்க போகிறீங்க. அதுதான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கார் வந்து ஒரு கிளச் கேபிள் கட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அதில் வேஸ்ட் ஆகிடுச்சு. பக்கத்தில் இன்னொருத்தர் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சார் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் அண்ணன் கூப்பிட்டு பார்த்தாங்க. கேபிளை வத்தல் குண்டுலேருந்து மறுபடியும் ரெடி பண்ணி மேலே ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு மாற்றிட்டு கீழே போனாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே லேக் பக்கம் இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். தற்செயலாக இப்போ கேஷ் எடுக்க வந்து ஏடிஎம்லாம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கார் லாக்டவுன் ஆனதுனால பெருசாக எங்களால் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க முடியல, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே கிளம்பி வந்தோம். பட் கண்டிப்பான முறையில் எத்தனை தடவை எவ்வளோ தடவை கொடைக்கானல் போனாலும் சலிக்காத ஒரு ஊர், நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க.